அனைவருக்கும் வணக்கம். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் டூவில் இப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான இன்ட்ரொடக்ஷனில் நான் பெருசாக எதுவும் கொடுக்கல. டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் பற்றி நீங்கள் அலைட் ஒனில் படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் எந்த பேட்டர்னில் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான் இருக்கும். இங்கேயும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம், பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ க்வெஸ்சன் ரீட் பண்ணலாம். சால்வ் yn plus 2 minus 4 times yn plus 1 plus 3 yn equal to 2 power n plus 3 power n plus 7. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இந்த yn-னா இதுதான் டிஃப்ரென்ஸ், சஃபிக்ஸில் வரதுலாம் இந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன். இதை நம்ம e ஆப்ரேட்டர் e வர மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த yn plus 2, இந்த ப்ளஸ் 2-ல் என்ன இருக்கோ, ப்ளஸ்ஸில் என்ன இருக்கோ, அது ஈயோட பவராக எழுதலாம். ஸோ அப்போது இந்த yn plus 2-வை நம்ம எப்படி எழுத போகிறோம், e ஸ்கொயர் yn. ஸோ மைனஸ் 4 டைம்ஸ் இங்கே yn plus 1 இருக்கு இல்லையா, கேபிட்டல் இ yn ப்ளஸ் 3, இதில் ப்ளஸ் எதுவுமே இல்லை, அதனால் yn எழுதியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படி எழுதியிருக்கோம். இப்போ இந்த yn தான் இந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனில் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது, yn தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த yn-ஐ நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டால் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இ ஸ்கொயர் மைனஸ் 4e ப்ளஸ் 3 ஆஃப் yn ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்கோ அது எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்ட பிறகு இந்த ஈயில் ஒரு பாலினாமியல் வரும் இல்லையா, அந்த ஈக்கு பதிலாக ஏவை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத போகிறோம், ஈக்குவல் டு 0-னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த yn, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு, இந்த பாலினாமியல் இ ஸ்கொயர் மைனஸ் 4e ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா, ஈக்கு பதிலாக ஏ எடுத்து ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4e ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இது குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன், இதை சால்வ் பண்ணால் நம்ம ஏக்கு ரெண்டு ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் 3, ஆட் பண்ணால் மைனஸ் 4. அப்போ 3 ஒன்ஸா த்ரீ மல்டிபிள் பண்ணால் 3 வருது, பட் ஆட் பண்ணால் ப்ளஸ் 4 வருது. ஸோ ரெண்டுமே நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா ஆட் பண்ணால் மைனஸ் 4 வருது. அப்போ இந்த ஏ ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1-ஆக இருக்கிறதுனால ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து ஏ கிடை என்ன ஏவோட வேல்யூஸ் என்ன கிடைக்குன்னா 1 and 3. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரியல் ரூட் அண்ட் தே ஆர் டிஃப்ரெண்ட். ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ரூட் a1, இந்த ரூட் a2-னு எடுத்துக்கணும். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வரும்னா, கேபிட்டல் ஏ, ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரும் ரெண்டு ரூட் இருக்கிறதுனால. அப்போது அந்த ஃபஸ்ட் ரூட் பவர் n ப்ளஸ் செகண்ட் ரூட் பவர் n. அப்போ ஏ இன்ட்டு a1 பவர் n ப்ளஸ் b இன்ட்டு a2 பவர் n. சப்போஸ் இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை yx ப்ளஸ் 2 இருந்தால் பவர் x எழுதுவீங்க, n இருந்தால் n எழுதுறோம், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இந்த a1-க்கு பதிலாக இந்த 1-ஐ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், a2-க்கு பதிலாக 3-ஐ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு என்ன வரும்னா, கேபிட்டல் ஏ இன்ட்டு 1 பவர் n ப்ளஸ் பி இன்ட்டு 3 பவர் n. ஸோ இதுதான் காம்ப்ளிமெண்ட். இப்போ 1 பவர் எனி திங் இஸ் 1. ஸோ அது சிம்பிளாக இது வெறுமனே ஏன் மட்டும் எழுதினா போதும், ப்ளஸ் பி இன்ட்டு 3 பவர் n. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாருங்கள், இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கிவன் ஈக்குவேஷனே ஈக்குவல் டு 0 டைப்பாக இருந்துச்சுன்னா அது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், அது இல்லாமல் சம் அதர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுனால இது நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணது வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பவர் n கான்ஸ்டன்ட் பவர், அந்த n வேரியபிள் இருக்குது. 3 கான்ஸ்டன்ட் பவர், இந்த 7 எப்படி எழுதலாம், 7 × 1 பவர் n எழுதலாம். அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் பவர் அந்த n ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது எல்லாமே பர்டிகுலர் இன்டெக்ரல் ஒரே டைப்பில் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஜென்ரலாக நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் இந்த மாதிரி கேட்டகரி வரும்போது எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதுக்கான ஒர்க்கிங் ரூல் இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ ஜென்ரலாக இப்போ x-னா x வரும், n-னா n எழுதுவீங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பாலினாமியல் தான் பாலினாமியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இ, எஃப் ஆஃப் இ yx ஈக்குவல் டு ஃபைவ் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த ஃபைவ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், கான்ஸ்டன்ட் ஏ வந்து கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் பவர் அந்த வேரியபிள் என்னோ எக்ஸோ இருந்துச்சுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன வரும்னா, 1 by இந்த பாலினாமியலின் இ டினாமினேட்டரில் வந்துட்டு ஃபைவ் ஆஃப் எக்ஸ் வரும். இந்த ஃபைவ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஏ பவர் எக்ஸ் போடுறோம். இப்போது இந்த பாலினாமியல் இ இருக்குது பார்த்தீங்களா, இக்கு பதிலாக இந்த ஏவை ரீப்ளேஸ் பண்ணும்போது டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ பிஏ ஈக்குவல் டு என்ன வரும், ஏ பவர் எக்ஸ் பை எஃப் ஆஃப் ஏ வரும், இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு, இந்த எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது எப்போ வரும்னா, ஏ வந்து இந்த பாலினாமியலோட ரூட்டாக இல்லாது இருக்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி வரும். சப்போஸ் இ ஈக்குவல் டு ஏன்றது ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா, நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் கண்டுபிடிக்கிற ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டினாமினேட்டர் 0 வரும். ஸோ அதுதான் இந்த செகண்ட் கேஸ். இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0-னா தென் இ மைனஸ் ஏ இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் எஃப் ஆஃப் இ. அப்போ அந்த ஃபேக்டர் ஆஃப் எஃப் ஆஃப் இ இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் இயை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறோம். அந்த பேட்டர்ன் தான் இங்கே கொடுத்துருக்கேன், இ மைனஸ் ஏ இன்ட்டு சை ஆஃப் இ. அப்போ சை ஆஃப் இயில் ஏவோட ஃபேக்டர்ஸ் வராதுன்னு அர்த்தம்.
அப்போ இந்த சை ஆஃப் ஈல ஏவோட ஃபேக்டர்ஸ் வராதுன்னா இதில் ஈக்கு பதில் ஏ ரீப்ளேஸ் பண்ணால் ஜீரோ வராதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதனோட பர்டிகுலர் இன்டர்வல் என்ன வரும்னா சை ஆஃப் ஏ இன்ட்டு இந்த ரிமைனிங் இந்த ஒன் பை இ மைனஸ் ஏ ஏ பவர் எக்ஸ் அப்படியே எழுத போகிறோம். இந்த சை ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ எப்போ வரும் இந்த இடத்துல சை ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது இதை எழுதுவோம். இப்போ இங்கே ஜீரோ போட்டால் ஜீரோ வரையில் அந்த ஃபேக்டர் அப்படியே வச்சுருப்போம். ஸோ ஒன் பை இ மைனஸ் ஏ இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் இருக்கும். இப்போ இது ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால இப்போ இது மொத்தமாக சேர்த்து ஒன் பை இ மைனஸ் ஏ இன்ட்டு ஏ பவர் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்னென்னா எக்ஸ் இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன். சப்போஸ் இதுவே டபுள் ரூட்டாக இருந்துச்சுன்னா அப்போ இங்கே இ மைனஸ் ஏக்கு பதில் இ மைனஸ் ஏ தான் ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்திருக்கும். அப்போ டபுள் ரூட்டாக இருந்துச்சுன்னா இதனோட பர்டிகுலர் இன்டெக்ரல் இதனோட இந்த இ ஆப்ரேட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு ஏ பவர் எக்ஸ். சப்போஸ் இ மைனஸ் ஏ த ஹோல் கியூப் ட்ரிபிள் ரூட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு இன்னொரு டம் எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ ஃபேக்டோரியல் இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் வரும். ஸோ இந்த கேட்டகரி யூஸ் பண்ணி தான் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். அடிஷன் ஆஃப் த்ரீ டேர்ம்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் பர்டிகுலர் இன்டர்வல் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்டிகுலர் இன்டர்வல் டூ பவர் என்னுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான் பாலினாமியல் இன் இ எஃப் ஆஃப் இ. அப்போது பிஐ ஒன் ஈக்குவல் டு ஒன் பை இந்த பாலினாமியல் இன்ட்டு டூ பவர் என். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், இந்த பாலினாமியல் என்னவோ எழுதியிருக்கேன். இப்போ இந்த இந்த டூ பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம், டூ வரல. அப்போ இது நாட் எ ரூட். அப்போ நம்ம இதில் ஈக்கு பதிலாக டூ ரீப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டினாமினேட்டர் ஜீரோ வராது. ஸோ அதனால் டைரெக்டாக ரீப்ளேஸ் இ பை டூ. அப்போ டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது டூ ஸ்கொயர்னால் ஃபோர் மைனஸ் எயிட் ப்ளஸ் த்ரீ. அப்போ செவன் மைனஸ் எயிட்னா மைனஸ் ஒன் வரும். ஸோ டூ பவர் என் பை மைனஸ் ஒன்னா மைனஸ் டூ பவர் என். இது பர்டிகுலர் இன்டர்வல் ஒன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து செகண்ட் என்னென்னா த்ரீ பவர் என்னுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தேர்ட் ஒன் வந்து செவன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ த்ரீ வந்து நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. த்ரீ வந்து ஒன் ஆஃப் த ரூட். அப்போ கண்டிப்பாக இந்த எஃப் ஆஃப் இயில் ஈக்கு பதில் த்ரீ ரீப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜீரோ வரும், அது ஒன் ரூட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிறோம். அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் ஏ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் எழுதணும், இங்கே இ மைனஸ் த்ரீ இன்ட்டு இ மைனஸ் ஒன் எழுதுவோம். இப்போ இதில் எதுக்கு அப்ளை பண்ணால் ஜீரோ கிடைக்கும், இ மைனஸ் த்ரீக்கு தான் இந்த த்ரீ அப்ளை பண்ணால் ஜீரோ கிடைக்கும். அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டரில் ஈக்கு பதிலாக ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இங்கே ஒரு த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ த்ரீ மைனஸ் ஒன்னா டூ. ஸோ ஒன் பை டூ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். இப்போ ரிமைனிங் பாருங்கள் என்ன இருக்குது, ஒன் பை இ மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ பவர் என். இது வந்து சிங்கிள் ரூட், இட்ஸ் எ ஃபேக்டர். ஸோ அப்போ அங்கே ஃபேக்டர் நமக்கு என்ன வரும், உங்களுக்கு அங்கே ஃபார்மில் முன்னாடி சொன்னோம் இல்லையா. ஸோ ஒன் பை இ மைனஸ் ஏ இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் வந்துச்சுன்னா இது ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இந்த ரிசல்ட் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இருந்தால் எக்ஸ், என் இருந்தால் என். இங்கே என் இருக்கிறதுனால என் இன்ட்டு த்ரீ பவர் என் மைனஸ் ஒன். இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் டூ. இப்போ அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் த்ரீனா ப்ளஸ் செவன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செவன் பை அந்த எஃப் ஆஃப் இ பாலினாமியல் இன் இ எழுதியிருக்கோம். செவன் எப்படி எழுதலாம், செவன் இன்ட்டு ஒன் எழுதலாம், ஒன்னை ஒன் பவர் என் எழுதலாம். ஏன்னா ஒன் பவர் எனி திங் இஸ் ஒன் தான். இப்போ இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்தில் நம்ம இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒன் இஸ் எ ரூட். அப்போ இந்த டினாமினேட்டர்லேயும் உங்களுக்கு ஒன் வருது பாருங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது. அப்போ கண்டிப்பாக இங்கே ஒன் ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு ஜீரோ வரும். அப்போ அந்த ஜீரோ வர ஃபேக்டர் விட்டுட்டு ரிமைனிங் ஃபேக்டரில் மட்டும் ஈக்கு பதிலாக ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ஒன் பை ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு இ மைனஸ் ஒன். இந்த செவன் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்லேருந்து அந்த ஆப்ரேட்டர் விட்டு வெளியே எடுத்துடலாம். அப்போ செவன் இன்ட்டு ஒன் பை ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு எது போட்டால் ஜீரோ வருதோ அந்த ஃபேக்டர் டினாமினேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ ஒன் மைனஸ் த்ரீனா மைனஸ் டூ. அப்போ இதை செவன் பை மைனஸ் டூ கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ரிமைனிங் இதுக்கு மட்டும் இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஈன்றது வந்து ஆப்ரேட்டர் இல்லையா. ஸோ இதுதான் ஒன் பை இ மைனஸ் ஏ இன்ட்டு ஏ பவர் எக்ஸ்னா சிங்கிள் ரூட் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன். இங்கே என் இருக்குது, ஏ அப்போ ஏ வந்து ஒன், என் இருக்குது. அப்போ என் இன்ட்டு ஒன் பவர் என் மைனஸ் ஒன். ஒன் பவர் எனி திங் இஸ் ஒன். ஸோ செவன் பை மைனஸ் டூனா மைனஸ் செவன் பை டூ இன்ட்டு என், இது ஒன் ஆகிடும். ஸோ மைனஸ் செவன் என் பை டூ. ஸோ மூணு பர்டிகுலர் இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஹென்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் சொல்யூஷன் இஸ் ஒய் ஈக்குவல் ஒய் இல்லை. நமக்கு இங்கே ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஒய் என் தான் வருது டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனில். ஒய்என் இருந்தால் ஒய்என் ஈக்குவல் டு, ஒய் எக்ஸ் இருந்தால் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு. ஸோ அப்போ நமக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா, ஸோ ஒய்என் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. ஸோ சிஎஃப் எழுதுகிறோம், பிஐ மூணு இருக்குது, பிஐ ஒன் பிஐ டூ பிஐ த்ரீ, விச் இஸ் த ரெக்வயர்ட் சொல்யூஷன். இந்த சேம் கேட்டகரியில் இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க, இந்த ஹோம்ஒர்க் க்வெஸ்சன். ஸோ ஃபோர் பவர் எக்ஸ் இருக்குது பாருங்கள், பர்டிகுலர் இன்டர்வல் கான்ஸ்டன்ட் பவர் எக்ஸ் டைப்பில் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரே ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் தான் வரும். இதை நீங்கள் ஆப்ரேட்டர் இ வர மாதிரி ரீரைட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி ரீரைட் பண்ணுவீங்க, இ ஸ்கொயர் ஒய் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், இங்கே ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கணும் கேபிட்டல் இ,
இங்கே ஒய்எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ காமனாக அந்த ஒய்எக்ஸை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா, அப்போ இது எப்படி ரீரைட் பண்ணலான்னா, இ ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் இ ப்ளஸ் எயிட் இன்ட்டு ஒய்எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பவர் எக்ஸ். இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், ரூட்ஸ் கண்டுபிடிங்க. ரூட்ஸ் என்ன கேட்டகரியில் இருக்குதுன்னு பாருங்கள், ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக, ரியல் அண்ட் ஈக்குவலா, இல்லை காம்ப்ளெக்ஸான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிலரி சிஎஃப் எழுதுங்க. பர்டிகுலர் இன்டர்வல் ஒன்றே ஒன்று தான், ஏ பவர் எக்ஸ் பேட்டர்னில் இருக்குது. இப்போ ஃபோர் பவர் எக்ஸ் பேட்டர்னில் இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபைனலில் சொல்யூஷன் எழுதுங்க. இங்கே ஒய்எக்ஸ் இருக்கிறதுனால சொல்யூஷன் ஒய்எக்ஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஏன்னு வரும். போட்டு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.